வணக்கம். இன்னைக்கு நம்ம கிட்டார் டியூட்டோரியல் பார்க்க போற சாங் தளபதி படத்துல இருந்து சுந்தரி கண்ணால் ஒரு சேதி அப்படின்ற சாங். இந்த சாங்ல பாத்தீங்கன்னாக்கா டி மேஜர் ஸ்கேல்ல இருக்கு. டி மேஜர் ஸ்கேல்ல வந்து இதுல வந்து ராகம் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதனால இதுல ஜி ஷார்ப்பும் எக்ஸ்ட்ரா வருது. டி மேஜர் ஸ்கேலுக்கு சாதாரணமா டிஇ எஃப் ஷார்ப் ஜி தான் வரும், ஆனா ஜி ஷார்ப் வருது. இதுல ஜி ஷார்ப் ஏ பி சி ஷார்ப் டி வருது. ஓகேவா? இது கர்நாடிக்ல பார்க்கணும்னா ச ரி டு கா டு மா டு பா தாட்டு நீ டு சா. ஓகேவா? எல்லாமே ரெண்டு வருது. இந்த பாட்டுக்கு நான் வந்து டேப் நோட்ஸ் போடல, ஏன்னா டைப் பண்ணல இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காக தான் ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா இன்னைக்கு போடலாம் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். டேப் நோட்ஸ் டைப் பண்ணும்போது எப்படி ஃப்ரெட்ஸோட நேம் சொல்லுவோன்னு சொல்லி அதில் டைப் பண்ணுவோமோ அது மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இந்த தடவை வந்து நான் டியூட்டோரியல் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா நான் நிறைய வீடியோ உடனே உடனே போட முடியும். இல்லைனாக்கா நான் டேப் நோட்ஸ் டைப் பண்ணிட்டு தான் போடணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு சில பாட்டு வந்து டேப் நோட்ஸோடவும் ஒரு சில பாடல்கள் வந்து டேப் நோட்ஸ் இல்லாமலும் போடுறேன். ஓகேவா? இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஈஸியாக இருக்குது இப்படி சொல்லி கொடுக்குறது அப்படின்னாக்கா நான் அப்படியே கூட டீச் பண்ணுறேன். உங்களுக்கு கர்நாடிக் நோட்ஸ் வேணும்னாக்கா நான் இந்த பாட்டோட எண்டில் வந்து நான் கர்நாடிக் நோட்ஸ் என்கிட்ட இருக்குது, அதை நான் இந்த பாட்டோட எண்டில் வந்து போடுறேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, கர்நாடிக் நோட்ஸ் தெரிஞ்சவங்க. ஓகேவா? சரி வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம். டி மேஜர் ஸ்கேல்னு சொன்னேன் இல்லையா, இப்போ பார்த்தனாக்கா சுந்தரி அந்த இடம் வருது இல்லையா. டி சி ஷார்ப், அதாவது செகண்ட் ஸ்ட்ரிங்கில் தேர்ட் ஃப்ரெட்டு, அதே மாதிரி செகண்ட் ஃப்ரெட்டு டி சி ஷார்ப். சுந்தரி வந்து ஈ வரைக்கும் ஸ்வைப் பண்ணுறோம். கண்ணால் தேர்ட் ஃப்ரெட்டு ஃபஸ்ட் ஃபிங்கர் வச்சுக்கிட்டு செகண்ட் ஸ்ட்ரிங்கில் தேர்ட் ஃப்ரெட்டில் ஃபஸ்ட் ஃபிங்கர் ஃபிஃப்த் ஃப்ரெட்டில் ஹேமரிங் பண்ணி அப்படியே செவன்த் ஃப்ரெட் வரைக்கும் எஃப் ஷார்ப் வரைக்கும் எழுதுறோம். சுந்தரி கண்ணால் அது வரைக்கும் பாருங்க. அப்புறமா இ டி ஃபிஃப்த் ஃப்ரெட்டு தேர்ட் ஃப்ரெட்டு அதே செகண்ட் ஸ்ட்ரிங்கில் தான் மறுபடியும் பாருங்க. டி சி ஷார்ப் மறுபடியும் அப்படியே ரெண்டு தடவை அந்த ஸ்டைல் பண்ணி இப்படி கூட வாசிக்கணும் பாருங்க. அந்த இடம் வருது இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல ஏ அதாவது ஃபிஃப்த் ஃப்ரெட்டும் எஃப் ஷார்ப் செகண்ட் ஃப்ரெட்டும் எப்படி வாசிக்கணும் நம்ம வாச்சா நல்லா இருக்கும். மறுபடியும் ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக வாச்சு கம்மியாக பாருங்க. நானுனை அந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கு வந்துடும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் 5, 6, 7, 8, 9, 10th ஃப்ரெட் 10th ஃப்ரெட்டில் இருக்கிற இந்த டிக்கு வந்துடும். ஓகேவா? நான் அந்த சி ஷார்ப் 9th ஃப்ரெட்டில் இருக்க சி ஷார்ப் டச் பண்ணி பியிலேருந்து சி ஷார்ப் வரும் பாருங்க. சி ஷார்ப் அதாவது 9th ஃப்ரெட்லேருந்து 10th ஃப்ரெட்டுக்கு ஹேமரிங் பண்ணுறோம். அப்படியே 14th ஃப்ரெட்டுக்கு ஸ்லைடு பண்ணுறோம், அதாவது எஃப் ஷார்ப்புக்கு. மறுபடியும் 12th ஃப்ரெட்டுக்கு வரும். அதாவது 10th ஃப்ரெட்லேருந்து 9th ஃப்ரெட்டுக்கு இப்படி ஸ்லைட் பண்ணுறோம். அந்த இடம் ஃபுல்லாக வாச்சுக்காங்க. அப்போ வந்து பி அதாவது 7th ஃப்ரெட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல 7th ஃப்ரெட் பி ல இருந்து செகண்ட் ஸ்ட்ரிங்ல 9th ஃப்ரெட் ஜி ஷார்ப். அப்புறம் ஃபிங்கர் மாத்திங்க செகண்ட் ஸ்ட்ரிங்ல 10th ஃப்ரெட் ஏ
நைன்த் ஃப்ரெட்டு ஜி ஷார்ப்பு, அப்புறமா செவன்த் ஃப்ரெட்டு எஃப் ஷார்ப்பும் இயும் சேர்த்து வாசிங்க. மறுபடியும் ஓப்பனிங்ல அப்படி வந்துடும். ஓகேவா, அந்த இடம் மட்டும் வாசிக்கவே. இப்போ ஃபுல்லா பல்லவி ஃபுல்லா வாசி காமிக்கிறேன் பாருங்க. இது வரைக்கும் பல்லவி. இப்போ சரணம் பார்ப்போம். சரணம் பார்த்தோம்னாக்கா பால் அதாவது ஏல ஆரம்பிக்குது. செகண்ட் ஸ்ட்ரிங்ல எத்தனாவது ஃப்ரெட்டு? டென்த் ஃப்ரெட்டு ஏ இல்லையா, அந்த ஏல இது. அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஸ்லோவா பாருங்க. ஏன்னா இந்த பாட்டுக்கு நான் டேப் நோட்ஸ் போடலை, இன்னும் நான் என்ன டைப் பண்ணல. இருந்தாலும் ஒரு வீடியோ போடுவோமே இந்த பாட்டுக்காக ஈஸி. அதனால ஃப்ரெட்டோட நேம் சொல்லிக்கிட்டே நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேவா, அதாவது நைன்த் ஃப்ரெட்டில் இருக்கிற ஜி ஷார்ப்பை ஹேமரிங் பண்ணி, பக்கத்தில் இருக்கிற டென்த் ஃப்ரெட்டில் ஹேமரிங் பண்ணி ஏ ஜி ஷார்ப்பு ஏ ஜி ஷார்ப் வருது பாருங்க. மறுபடியும் எஃப் ஷார்ப்ல போய் நிக்குது. மறுபடியும் பாருங்க, அதாவது மேல இருக்க டிக்கு போயிடுறோம். மறுபடியும் பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்து அந்த இடம் மட்டும் பாருங்க. மறுபடியும் அப்படியே ரெண்டு தடவை, ரெண்டாவது தடவை அத அந்த இடம் ஃபர்ஸ்ட் டைம் முடிக்கும் போது அந்த இடம் வருது இல்லையா, அந்த இடம் மட்டும் என்ன வருதுனாக்கா, நோட்ஸ் வருதுனாக்கா, இப்ப இதை வாட்சிட்டு அதை வாட்சி காமிக்கிறேன். அது சொன்ன இல்லையா, ஃபர்ஸ்டிங்ல சி ஷார்ப், அதாவது நைன்த் ஃப்ரெட் ஃபர்ஸ்டிங்ல செவன்த் ஃப்ரெட் பி, செகண்ட் ஸ்ட்ரிங்ல டென்த் ஃப்ரெட், செகண்ட் ஸ்ட்ரிங்ல செவன்த் ஃப்ரெட், அது மட்டும் மறுபடியும் அது வந்து எஃப் ஷார்ப்ல இருந்து ஏக்கு ஸ்லைட் பண்றோம். மறுபடியும் ஃபர்ஸ்ட் அப்படியே வாசிக்கிறேன்.
செவன்த் ஃப்ரெட் டென்த் ஃப்ரெட் செகண்ட் ஸ்ட்ரிங்ல. டி ஃபர்ஸ்ட் ஃப்ரெட்ல டி வருது இல்லையா, அதாவது டென்த் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல டென்த் ஃப்ரெட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல டென்த் ஃப்ரெட் டி அண்ட் இ டுவெல்த் ஃப்ரெட் ஹேமரிங் பண்றேன். சி ஷார்ப்ல நிறுத்திடுறேன், அதாவது நைன்த் ஃப்ரெட்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்லயே. அதாவது நைன்த் ஃப்ரெட்ல இருந்து 14th ஃப்ரெட் அதாவது எஃப் ஷார்ப் போறேன், அப்புறமா 13th ஃப்ரெட்டுக்கு வந்துடுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல. மறுபடியும் பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த இடத்துல டி வந்து நிக்கிறேன் எஃப் ஷார்ப். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வாசிக்கிறேன், ரெண்டாவது தடவை வானிலவை நீ கேளு அந்த இடம் வருது பாத்தீங்களா. சி ஷார்ப்ல இருந்து டி டச் பண்ணி ஓகேவா. இப்ப சரணம் மட்டும் முழுசா வாசி காமிக்கிறேன், நோட்ஸ் ஸ்டாப் நோட்ஸ் தெரிஞ்சுனா ஈஸியா இருக்கும், நான் ஃப்ரெட்ஸ் சொல்லி சொல்லி வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரணம் மட்டும் ஃபுல்லா ஒருத்தர வாசி காமிக்கிறேன். பண்ணி பாருங்க, ஈஸியாக வரும், அதாவது கொஞ்சம் கஷ்டமான பாட்டு தான், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய தேவைகளை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, மறக்காமல் கிங் மியூசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.